ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சங்கீதா விளாக். சங்கீதா விளாக்ஸில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு தான். பூண்டு குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்சி மிளகாய், நீட்டு மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கோம், இதை தனியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா. இப்போ ஒரு கடாயில் நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கடாயில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டோன்னு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வேறு எதுவாக இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நான் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீட்டு மிளகாய் தான் நான் 2 போட்டிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தோல் உரிச்சு வச்சுருந்த பூண்டு அது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு பூண்டு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஜீரகமும் வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எதுக்காக கடைசியாக சேர்க்கணும், சீக்கிரமாக பொரிஞ்சிடும், அதனால் கடைசியாக சேர்த்தா போதும். எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதை அது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டதுமே வெங்காயம் கூட உப்பும் சேர்த்துடலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக விரும்பும். ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கணும். நம்ம வெங்காயம் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினா போதும். பூண்டு குழம்பு ரொம்பவே நல்லது, கேஸ்டபிளுக்கு ரொம்ப நல்லது. காய்கறி எதுவுமே இல்லை, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்க வேணாம். அந்த டைமில் நீங்கள் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்கிடலாம். தக்காளியும் அதே மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அது கூட புளி அது கூட சேர்த்துடலாம். புளி தண்ணியும் மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாதத்தில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். சூடான சாப்பாடு பூண்டு குழம்பு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் பூண்டு குழம்பு சாப்பிட்டீங்கனாலே அருமையாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.